ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஆஃப் மெட்ராஸ். இன்னைக்கு பிரெட் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது ஸ்ட்ரீட் ஸ்டைல் பிரெட் ஆம்லெட், ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம், எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புதினா, கொத்தமல்லி அந்த சட்னி எப்படி அரைக்கிறதுன்றத பார்த்துக்கலாம். கொத்தமல்லி ஒரு பொடியும் புதினா ஒரு பொடியும் எடுத்துக்கிட்டேன். ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய், நான் வந்து இது குழந்த சாப்பிட்றதுனால பாதி பச்சை மிளகாய் போட்டேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். பூண்டு பல் மூணு எடுத்துருக்கேன். அவ்வளோதான் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு. உப்பு போட்டு இன்னொருவாட்டி அரைச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான் நம்ம புதினா சட்னி ரெடி. இப்போது நான் ரெண்டு முட்டை எடுத்துக்கிட்டேன். பிரெட் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். முட்டை எடுத்தாச்சு, ரெண்டு முட்டை. மிளகுத்தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டேன். உப்பு, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. ஒரு தோசை தவா மாதிரி எடுத்து வச்சுருங்க. அந்த தவாவில் நம்ம கலக்கி வச்ச முட்டையை ஊற்றிடுங்க. இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு மேலே பிரெட் ஸ்லைஸ், நான் வந்து ப்ரௌன் பிரெட் எடுத்திருக்கேன். ரெண்டு பிரெட் ஸ்லைஸை வச்சுருங்க. இதுக்கு பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ண வேண்டாம், டோஸ்ட் பண்ணனா கொஞ்சம் ஹார்டாயிடும். எப்பயுமே கடையில் இருக்கிற மாதிரி பிரெட் ஆம்லெட் வேணும்னா பிரெட்டை டோஸ்ட் பண்ணாமல் அப்படியே வைக்கணும், அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம செஞ்சு வச்ச புதினா சட்னியை வந்து போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நான் இந்த பக்கம் வந்து மயனைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எக்லஸ் மயனைஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எக் மயனைஸ் கூட யூஸ் பண்ணலாம். எங்களுக்கு கிடச்சது இது தான், அதனால் இது போட்டுக்கிட்டேன். சீஸ் ஸ்லைஸுமே வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். நான் சீஸ் ஸ்லைஸ் போடல, உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க நம்ம பிரெட் ஆம்லெட்டு. சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படியே டக்கின் மாதிரி உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இதுதான் நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டைல் பிரெட் ஆம்லெட். இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, சீக்கிரமாக பண்ணிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸு டக்குன்னு ரெடி ஆகிடும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுதான் நம்ம பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அழகாக எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது சாஸோட நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டைல் பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சீஸியாகவும் மைனஸ் நல்லாயிருக்கு. சீஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் நம்ம பிரெட் ஆம்லெட். சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.